அழைக்கிறான் மாதவன். சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, மைண்டு ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்த நான் இன்றைக்கி அவாய்ட் பண்ணேன். சில ஒரு ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நேரம் திங்க் பண்ணுறாள், இப்போ அவன் மைண்ட் அப்படியே ஃப்ரீயாகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை பற்றி நம்ம எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறோம். நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம் எந்தெந்த மாதிரியான ஷெடியூலில் ரன் ஆக போகுது, எந்த டேட்லேருந்து எப்போ வரைக்கும் நடக்க போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சரி, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, எல்லாம் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது, அல்லது லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் சரி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சரி அவைலபிள் இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வார்த்தைகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கூடிய ஒரு கேள்வி பல பேரிடம் உண்டு. நிச்சயமாக இதுக்கு நான் ஓப்பனிங்லேயே ஒரு பதில் என்ன கொடுக்கணும் ஆசைப்பட்றேன்னா, வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு மனிதனோட வாழ்க்கையை பெரிய லெவலில் மாற்றுன்றதை தாண்டி பெரிய லெவலில் மாற்றும். நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை தாண்டி பெரிய லெவலில் உங்களை மாற்றும். ஏன்னா இன்னைக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் எல்லா இடத்துலையும் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அல்லது தெரியாதவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போது நம்ம ஏன் மெசேஜில் வந்து ஒரு மெசேஜ் போட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு எமோஜி சிம்பிள் போடுறோம் அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷனில் நான் இது வந்து நான் கொஞ்சம் இந்த உணர்வில் இருந்து சொல்கிறேன் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த எமோஜி போடுறோம். இப்போ ஒரு டைப் பண்ணி அனுப்பும்போது நம்ம எந்த உணர்வு நிலையிலேருந்து டைப் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்றது தெரியாமல் போயிடுமோ அப்படின்றதுக்காக அந்த எமோஜியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று போட்டதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஒரு ஸ்மைலி எமோஜி போடுறது, ஒரு ஹார்ட்டின் போடுறது, இதெல்லாம் என்ன காரணம்னா, இது நான் இந்த மனநிலையிலேருந்து போடுறேன், இந்த உணர்வு எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். அப்போ கம்யூனிகேஷன் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்னா, மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது எல்லா இடத்துலையும் இந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு லைனில் முன்னாடி ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்போ இந்த கம்யூனிகேட் பண்ணும்போது சில பேருக்கு பிரச்சனையாக அமையும். என்ன எப்படி பேசணுன்றது தெரியாமல் பேசுகிறதுனால அந்த பர்சன்ட் வந்து எப்படி வேலை வாங்கணுன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த பர்சன் அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதே அவங்க பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்க அப்ரோச் பண்ண ஒரு விதம் அப்படி இருக்குது. அப்போ இந்த கம்யூனிகேட் எப்படி பண்ணணுன்றது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோன்னா எல்லா விஷயங்களையும் உங்களால் ஈஸியாக அடைய முடியுமே. இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபேமிலி லைஃப்லேயே கூட எடுத்துங்க, மனைவி வந்து உள்ளே சமையல் கட்டுக்குள்ளே இருப்பாங்க, கணவன் என்ன பண்ணுவார்னா ஹாலில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார், மா அந்த கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை போய் அவங்க காதிலே சேர்ந்துருக்காது. இவர் என்ன சொன்னார்னா தண்ணி எடுத்துடுவான்னு சொல்லி சொன்னார், இவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் உண்மையாகவே அவங்க காதுக்கே அது போய் சேர்ந்துருக்காது. அப்போ போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னா இவரோட பொறுப்பு. அதே மாதிரி அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க மீண்டும் ஒரு ரிப்ளை கொடுக்கணும், ஓகேங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அந்த மாதிரி எந்த ஒரு இடமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ அது நடக்காதப்ப என்னன்னா, நான் தண்ணி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, நீ ஏன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையே வரும். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, நான் வந்து உங்ககிட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்வார். எங்கே என் காதுக்கே வரலைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, அது போய் கரெக்டாக சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இந்த கம்யூனிகேஷனில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன பண்ணணும், ஆக்டிவாக லிசன் பண்ணணும். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லும்போது புரியலை அப்படின்னா அதை மீண்டும் கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இப்போ ரோட்டில் போகிறவங்க நீங்கள் பைக்கில் உட்காந்துட்டு போகும்போது இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது என்னன்னு கூட நம்ம திரும்ப கேட்டுக்கணும்னு நினைக்க மாட்டோம். என்ன காரணம்னா, ஓகே ஏதோ சொன்னாங்க, சரி ஓகே விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஆனால் அவங்க என்ன உங்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிருப்பீங்க, உங்களோட ட்ரெஸ் போய் டயரில் மாட்டியிருக்கும், அந்த வீலில் சுற்றுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்லும்போது மீண்டும் உங்களுக்கு புரியலைனா என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். அதெல்லாம் தான் கம்யூனிகேஷனில் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட். அப்போ நம்ம அதை கேட்காதனால திரும்பவும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் பண்ணாதனால நம்ம மிகப்பெரிய லெவலில் சஃபர் ஆகும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னும் சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒருத்தவங்ககிட்ட எங்க அதை எடுங்க அப்படின்றதுக்கும் எங்க அதை கொஞ்சம் எடுக்க முடியுமா அப்படின்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே எடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதை வந்து நம்ம கட்டளை இடாமல் நம்ம அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்கணும். அது யாராக இருந்தாலும், இப்போ வரக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி பஸ்ஸில் முன்னாடி நிற்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ரோலில் நிற்கிறீங்க, டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிற்கிறீங்க, அவங்ககிட்டயா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் இந்த கைண்டாக பேசுறது அப்படின்றத நீங்கள் தான் வளர்த்துக்கணும். இதெல்லாம் எப்படிங்க நான் வளர்த்துக்க முடியும், எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னா, நீங்கள் தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையை நல்ல சுமூகமாக ரன் ஆகணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்துக்க முடியுமோ அதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். இப்போ போயிட்டு எங்க அதை பண்ணுங்க அப்படின்னா
எப்படி அவங்க பண்ணி கொடுப்பாங்க, அங்க அதை கொஞ்சம் பண்ண முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா பண்ணி கொடுப்பாங்க. மீண்டும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம உபயோகிக்கக்கூடிய வார்த்தை அவங்கள வந்து ஒரு குறை சொல்ற மாதிரி இல்லாம, அவங்கள குறையே சொன்னாலும் அவங்கள எந்த லெவல்ல பாராட்டி அந்த ஒரு குறையை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல தெரியணும். அப்ப மீண்டும் அவங்க அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஒரு குறையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா அதை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரு மனைவி கிட்ட போய் இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்றதுக்கும், இந்த இடத்துல இது கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு இன்னைக்கு பிடிக்கலன்றத ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க கிட்ட இப்படி சொல்றதுக்கும் டைரக்டா அப்படி போய் சொல்றதுக்கும் கொஞ்சம் இலைமறைக்காயா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எப்போ அப்படின்னா கரெக்டான நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல எப்படி எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அப்படின்றது போது மிகப்பெரிய லெவல்ல நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஈஸியாக நம்ம பாடி லாங்குவேஜ்லேயே சொல்லிடலாம், நீங்கள் வாயை உபயோகப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னாலே போதும், அவங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும், அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். அப்போ என்னென்னா சில பேருக்கு இந்த பாடி லாங்குவேஜ்னால பதில் சொல்கிறேன் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கே தெரியாமல் பாடி லாங்குவேஜ் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க பேசும்போது. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் இவனுக்கு அதில் விருப்பம் இல்லை போல, நம்ம பேசுறது இவனுக்கு பிடிக்கல போல அப்படின்னு தான் அவங்களுக்குள்ள கற்பனைக்குள்ளே போகும். அப்போ பேசும்போது இம்பார்ட்டன்ட் என்னென்னா அவங்க கண்ணை பார்த்து பேசணுன்றது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி இந்த பாடி லாங்குவேஜ், பேசக்கூடிய டோனு, பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாமே அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போது மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது என்னென்னா அந்த வார்த்தைகள் அப்படின்றது, அதை பக்குவமாக நீங்கள் எடுத்து கையாளும் போது எவ்வளோ பெரிய விஷயங்களை வேணால் நீங்கள் சாதிக்கலாம். இதை தான் நம்ம 21 கிளாஸில் மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்ப்போம். இந்த மாதிரி சொல்லி கொடுத்து பல பேர் அவங்க கணவன்கிட்டயா இருக்கட்டும், இல்லை மனைவிக்கிட்டயா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் ரீதியாக இருக்கட்டும், இல்லை வெளியே போகக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே அவங்கள பண்ண வைப்போம். இதை ஜஸ்ட் அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே விட மாட்டேன், இதை நீங்கள் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பல இடத்துல அதை வந்து அப்ளை பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்ந்துச்சு, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு, அதே மாதிரி இதை பண்ணும்போது எந்த மாதிரியான உணர்வுகள் அவங்க ஃபீல் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு முழு மனிதராக மாற்றி தான் நம்ம இந்த 21 கிளாஸில் மாற்றி அனுப்புவோம். அப்போது இந்த மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன்றது நம்ம ஒரு நாளே எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட வாழ்க்கையை மாறணும்னா அந்த வார்த்தைகள் மாறணும். அப்போ மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 21 கிளாஸில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நான் என்ன வெளியே நான் கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பல பேர்கிட்ட ஒரு குறையாக பார்த்தனோ, அப்போ அந்த குறையிலேருந்து இந்த விஷயம்லாம் அவங்க மாற்றிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லி பல பேர்கிட்ட பேசும்போது அங்கேருந்து கிடைச்ச விஷயங்கள், நான் பார்த்து அனுபவித்த விஷயங்கள், நான் உணர்ந்த விஷயங்களை தான் நான் கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அது எப்படி நான் எங்கெங்கேயோ இருந்த எக்ஸாம்பிள்லாம் கிடையாது, என்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்லும்போது உங்களுக்கும் அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதனால தான் 21 கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய லெவலில் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வார்த்தைகளில் மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்டு. வார்த்தைகளால் என்ன வேணால் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ வார்த்தைகளை பக்குவமாக கையாளுங்க. வார்த்தைகளை எப்படி கையாளணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.